ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க மகிழ்ச்சி பேசுறேன். நம்மளோட 100 டேஸ் 100 வீடியோ சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டே 34ங்க. ஸோ இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்க்க போறது முன்னாடி நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம பார்த்தீங்கன்னா வந்து புதுசா வந்து ஒரு மைக் ஒன்று வாங்கினோம். ஸோ இதை வாங்கினேன், ஆனால் வந்து பழைய வாய்ஸை விட நான் நார்மலாக என்னோட ஒரிஜினல் வாய்ஸ் எப்படின்னா நம்ம வீடியோ பேசும்போது டிஃப்ரெண்டாக கேட்குங்க, ஆனால் நேரில் என்னோட வாய்ஸ் கேட்டிங்கன்னா அது வேற மாதிரி கேட்கும். சரி, ரெண்டும் தான் பத்தாதுன்னு பார்த்தா இப்போ மூணாவது டிஃப்ரெண்டாக கேட்கறதுக்கு 100 வயசு வந்துருச்சு நம்ம ஒரு மைக் வாங்கினதுனால. சரி, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோதான் கத்தி பேசினாலும் லோவாக கேட்குது அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து நான் மைக் ஒன்று வாங்கலான்னு ட்ரை பண்ணேன். சரி, நம்ம லோவாக கேட்குதுன்னா வாய் சவுண்ட் அதிகப்படுத்தி வச்சாலுமே அது குறை குறைன்னு கேட்டுச்சு. வீடியோ பார்த்தவங்க நிறைய பேர் சவுண்ட் அதிகப்படுத்தி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே மைக் வாங்கிக்கலான்ட்டு வாங்கி பேசலாம். ரொம்ப இது வந்து வேற மாதிரி டிஃப்ரெண்டாக வாய்ஸ் கேட்குது. நான் நார்மலாக இப்போயும் பார்த்தீங்கன்னா சவுண்டு போடாமல் பேசிட்டு இருக்கேங்க, அது மெல்லமா. இதை நான் எப்படி வந்து இதுக்கேற்ற மாதிரி பழகிறது, இல்லை வந்து இந்த சவுண்டு உங்களுக்கு வந்து ஓகே ஆகுமா, இல்லை எனக்கு அதான் புரியல. ஸோ இந்த சவுண்டு உங்களுக்கு வேணாம் பிடிக்கல அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்லை, நான் இதை வந்து ஓரமா தூக்கி வச்சிடறேன், நம்ம வந்து பழையபடியே கத்தி பேசுவோம். அதுக்காக நான் கிரிஞ்சு போட்டு உங்களை வந்து சொல்லலாம் வேணாம்னு சொல்ல நினைக்கலங்க. உங்களுக்கு வேணாம்னு பட்டுச்சுன்னா சொல்லுங்க, நம்ம வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம், நம்ம நார்மலாவே வாய்ஸ் கொடுத்து பேசலாம். நீங்க வந்து அஜுஜோ இவருக்கு வந்து தொண்டை போயிடும் அப்பெல்லாம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி போயிடுச்சு, கத்தி கத்தி தொண்டை போயிடுச்சு. இதுக்கப்புறம் போறதுக்கு ஒண்ணுமே இல்லை, பார்க்கலாம் வேற எதுனா ஒரு வழி கொண்டு வரல. சரி விடுங்க, இப்போதைக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி மக்களே இப்போ கொஞ்சம் மைக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகேங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு ரெண்டு பேரும் டவுன் பண்ணிட்டோம். அடுத்து மூணாவது ஆள் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு டேமேஜ் கொடுத்துட்டான் நம்மளுக்கு. இவன் அடிக்கலாம்னு பார்க்கும்போது பக்கத்தில் ரெண்டு டிமிட்ரி போட்டான். சரி, இன்னும் ரெண்டுமே பக்கத்தில் வேற ஓடி வந்தான். இதான் சாக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த இடத்துல வந்துட்டேன். அவன் நினச்சிருந்தா அந்த இடத்துல அடிச்சு போட்டுருந்துருக்கலாம். ஏன் நல்ல நேரம் நான் எஸ்கேப் வந்துட்டேன், ஆனால் எல்லா நேரமும் வந்து இது வந்து ஒர்க் ஆகலை, என்னன்னே தெரிலங்க. சுத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து இல்லை, நான் அதை எதுக்கு சொல்லிக்கிட்டு நீங்களே பார்த்தா உங்களுக்கே தெரியுங்க. இருங்க வெயிட் பண்ணி பாருங்க. சரி ஓகேங்க, இதுக்கப்புறம் நம்ம வந்து நான் கலட்டிட்டேன், எனக்கே பிடிக்கல இந்த வாய்ஸ் கேட்கறதுக்கு. அப்புறம் பொண்ணுகள்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க நம்மளோட வாய்ஸை, இந்த வாய்ஸ்லாம் கேட்காம இருந்தால் அப்புறம் இதாகிரும்ல. சரி ஓகே மக்களே, இந்த வீடியோவில் நம்ம டைட்டில் எதுக்காக வச்சோம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோவில் நீங்கள் வந்து சோலோ ஸ்குவாடு எந்த மாதிரியான சோலோ ஸ்குவாடு பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் நேரத்தில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷத்தில் நான் சொல்லிடுவேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நான் எதுவும் ஆப்லாம் ப்ரொமோஷன் பண்ண போகிறதுல, நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்து பார்த்துருந்தீங்கன்னா ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினா பதிலாக அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுச்சுங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சரிங்களா? சரி ஓகே, அப்புறம் வேற என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் ஸ்டார்டிங்லாம் கொடுக்க வேண்டாம், போகிறதுக்கு முன்னாடி மட்டும் ஒரே ஒரு லைக் கொடுங்க. எப்படியும் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம வாய்ஸுமே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன் ஆரம்பத்தில், எதுக்கு உங்கள்கிட்ட நான் வந்து ஹைப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டு, நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியுங்க இது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு கேவலமான வீடியோ அப்படிங்கிறது. அந்த வீடியோ நாங்கள் ஏன்டா பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் விஷயமே இருக்குது. இந்த விஷயத்தை மட்டும் நான் என்னென்னு சொல்ல மாட்டேன், ஒண்ணுமேல சப்புனே ஒண்ணுமே இல்ல அப்படிலாம் நான் சொல்லி முடிச்சிட மாட்டேன் கடைசியில. சரிங்களா? சோ விஷயம் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல இவங்க டீம்மேட் ஓகே வந்து நான் அடித்த ஒரு டவுனை கூட ஓசிக்கல் எடுத்துகிட்டு என்னை வந்து முடிச்சிட்டாங்க. இதெல்லாம் விட்டுருங்க, இந்த மேட்ச்சை வந்து நான் வந்து ஸ்டார்டிங்கில் இதான் மொதல் மேட்ச் நான் விளாண்டது ஓகேங்களா, இது மட்டும்தான் எனக்கு நல்லா போணுச்சு. அடுத்தடுத்து நான் விளாண்ட மேட்ச்சு இது நம்மளா. சில சமயம்லாம் நம்ம பயங்கரமான மிராக்கலான ஆட்டம் ஆடுவோம், இல்லை சில சமயம் சொல்கிறேன் பாருங்க, தப்பாக சொல்லிட்டேன், பல சமயம் ஆடுவோம். ஆனால் அந்த நேரத்தில் வந்து சில சமயம் தாங்க ஆடுவேன். அந்த நேரத்தில் எப்படி சொல்கிறதுங்க, நார்மலாக ஆடுற கேம்லோட பயங்கரமாக இருக்குங்க அந்த ஒரு கேம்லாம். நம்மளால கண்ணா இப்படி ஆடுறோம் அப்படின்னு தோணும். ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக சில சமயம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேவலமாக ஆடுவோம். சில சமயம் வந்து நான் நல்லா பேசுவேன், ஆனால் பல சமயம் இந்த மாதிரி தான் வந்து சொதப்புவேன், பேச்சிலே உளம்பல் இருக்கும். ஸோ அது வந்து என்னென்னு தெரியல, ரீசெண்டாக நம்மளுக்கு வந்து இப்போ அப்படி தான் இருக்குது, ஒரு 1.5 வருஷமாகவே அப்படி தான் இருக்குது. பேச்சை ஒழுங்காக வீடியோ பேச மாட்டேங்கிறோம், ஒருவேளை இதனால தான் வியூஸ் போகலையா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. சரி விடுங்க, இந்த இடத்துல நான் இறங்கினே ஒரு இனிமே அடிச்சு முடிச்சிட்டேன், அதுவும் கொஞ்சம் நேரம் ஆணிச்சு. நான் அப்படி இப்படின்னு ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடுத்து வந்திருக்கிறேன். டைம் நம்மளுக்கு வந்து கன்று கிடைக்க மாட்டேங்குதுங்க, அதாங்க டைமிலே இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கன்று கிடைச்சுன்னா பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல ஒருத்தனை பார்த்துட்டு, சரி நான் வேற இடத்துல இங்கே ஸ்டெப்ஸ் ஒன்று கிடைச்சி அங்கே போனால் பார்த்தா இவனுக்கு வந்து மொதல் புல்லட் உழுவலை, ரெண்டாவது புல்லட் தான் பார்த்தீங்கன்னா வந்து பாடியில் போட்டு அப்படியே ஹெட்டு உளுந்துருச்சு. சரி ஓகே, இந்த இடத்துல இவனுக்கு நான் ஏன் எமோட்டு போட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், சோனியா டிமிட்ரி இந்த ரெண்டையும் கண்டாலே நமக்கு பிடிக்காது. நீங்கள் வச்சுருவாங்க, அது உங்களோட விருப்பம். சரிங்களா? எனக்கு இந்த கேரக்டர் பிடிக்காது, ஏன்னா இந்த கேரக்டர் மூலயமா நான் ரொம்ப பார்த்தீங்கன்னா மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கேன். ஸோ அதனால வந்து இந்த கேரக்டர் கண்டா பிடிக்காது. சரி அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து காரை வச்சுட்டு ஒருத்தம் போயிட்டு இருந்தாங்க, சும்மா தான் சுட பார்த்தேன், கார் வந்து கொளுத்து என்னடா அது, நம்ம ரெண்டு புல்லட் தான் சுட்டது பட்டுச்சு, அதுக்குள்ளே கார் ஏறிதுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து ஒருத்தர் அடிச்சிருந்திருக்கான் அந்த காரை, என் கூட சேர்ந்து அவனை இல்லை அவன் அடிச்சதுக்கு நான் அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். பயப்பில் அவனை போய்ட்டு அடிக்காமல் டேரெக்டாக என்னையே தேடி வர்றான், நான் வாழ்க்கிட்டே நின்று அவனுக்கு ட்ராக் அடிக்கலாம் தான் பார்த்தேன், ஆனால் நம்ம காரை கொளுத்து விட்டு அந்த மரத்துக்கு நினைக்கிறான் அவன் நம்மளை அடிச்சிடக்கூடாது. இந்த சைடு வந்து இவன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அடித்தேன்.
இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த இடத்துல நான் ஸ்டக்காகி நின்னதை நீங்கள் கவனிச்சிக்கலாம்னு தெரியல. இதுக்கப்புறம் தான் அந்த வேலையை காட்ட போகுது. நான் செல்லு காட்டாது, செல்லு காட்டாது, நம்ம தான் காட்ட போகிறோம். நம்மளோட வேலையை நம்ம எந்த அளவுக்கு கேவலமாக நூபுத்தனமாக ஆடக்கூடாதோ அந்த அளவுக்கு ஆடுவோம் இந்த ஒரு மேட்சில். இந்த மேட்சும் சொல்ல முடியாது, நிறைய மேட்சில் இப்படி தான் சொதப்புவோம். அந்த நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா வந்து கன்று சொதப்புங்க. இப்போது கன்னுலேயே டிஃப்ரெண்ட்டாக அடிக்கிற கன்னெல்லாம் இருக்குது, ட்ரோவோனு அப்புறம் ஸ்வாஷு அப்புறம் ஏடபிள்யூஎம்மு, ஏடபிள்யூ அது வளர்க்கும் போல அடிக்கிறது தான். இந்த ஃபமாஸு மற்ற கன்று மாதிரிலாம் அதுங்களாம் அடிக்காது இல்லைங்களா, தொடர்ந்து அப்படியே புல்லட்டை விட முடியாது. அதுவாக வந்து எப்படி சொல்ற விட்டு விட்டு அடிக்கிறது, அப்புறம் நம்ம கையை ஒரு ஒரு வாட்டியும் விரல் எடுத்து எடுத்து அழுத்துறது அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த ஸ்கேரு MP40 ஏகே A94 மேக்டன் இதெல்லாம் நம்ம சாதாரணமாக அடித்தாலே ட்ராக் அடித்தாலே எட்டு ஒரு கண்ணு தானே, அது கூட பார்த்தீங்கன்னா வந்து சொதப்புதுங்க. அந்த கண்ணு கூட அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க தான் போறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த நான் சொதப்புறதை பாருங்க, ரெண்டு வாட்டியுமே நான் ஜம்ப் பண்ணுறது தாங்க ட்ரை பண்ணேன், ஜம்ப் பண்ணுறது தான் நான் அழுத்தினேன். நான் அவனை பார்த்துக்கிட்டே அழுத்தினால விழுலாம் தெரியல. இந்த இடத்துல தான் ஓகே, ரெண்டு வாட்டி ஒரு வாட்டி சொதப்புனா பரவாயில்ல, ரெண்டாவது வாட்டியும் சொதப்பிடுச்சு. ரெண்டு வாட்டியுமே நான் ஜம்ப் ஜம்ப் பண்ணுற பட்டன் அழுத்துறது பதிலாக சிட்டா பட்டன் அழுத்தினேன். நான் ஜம்ப் பண்ணி தான் போயிட்டேன், எனிமி சவுத்து முன்னா நிற்கிறான் தெரிஞ்சு ட்ராக் அடிக்கலாம் பார்த்தேன், முடிஞ்சிருச்சு சொதப்பிட்டேனா. இந்த ஒரு இடத்துல சொதப்பினேன், ஒரு வாட்டி ஓகே ஒரு மேட்ச்சில் சொதப்பிட்டேன், அடுத்து இன்னொரு மேட்ச்லையும் அதே மாதிரி தான் பண்ணுவேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அது இன்னும் அந்த சீன் பின்னாடி வரும், வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி நான் இந்த மாதிரி கேவலமாக ஆடுறதை நீங்கள் வந்து பார்த்துட்டு போயிருங்க, பார்த்துடலாம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே போய் பார்க்கலாம் சார் ஓகேங்களா. ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு உசி கண்ணு கழிச்சிச்சிங்க. நானும் எனக்கு பாரு ஜோன் கூட ஃபஸ்ட்டு ஜோன் காட்டுது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உசி எடுத்துக்கிட்டு ஒருத்தனை பார்த்துட்டேன், அவன் தான் அடிச்சு காட்டி கொடுத்தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு. சரின்னு போயிட்டு ட்ராக் அடிக்கலாம் பார்த்தா எந்த அளவுக்கு கேவலமாக அடிப்பா நீங்கள் பார்த்துருப்பீங்க. நானும் ட்ராக் அடிக்க ட்ரை பண்ணுறேன் விழலை சனியை, அது சொதப்புல எனக்கு சொதப்புதா இல்லை 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 கன்னும் சேர்ந்து சொதப்பு. இங்கே பாருங்க அவனுக்கு ட்ராக் அடிக்கிறேன், புல்லட்டு பார்த்தீங்கன்னா வந்து மேலே போய் படுது, அவன் தலைக்கு மேலே போகுது. சரி மேக்டன் வந்து கொஞ்சம் ரேட் ஆஃபர் அதிகம் நார்மலாகவே ஸ்கின் இல்லைன்னா கூட அப்படின்ட்டு நார்மலாகவே ட்ராக் அடித்தான், லைட்டாக ட்ராக் அடித்தான், அதுவும் பார்த்தீங்கன்னா எட்டு உள்ளில்லை. என்னடா இது நமக்கு ஏற்பட்டாச்சுங்கட்டு சரி போயிட்டு அவனை கிட்டக்கு போயிட்டு அடிக்காமல் விடக்கூடாதுடா மேக்டன், நீங்களே பாருங்களேன் அந்த மேக்டனு கண்ணு சொதப்புது அப்படின்னு நான் சொன்னதை நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதை நீங்களே கண் கூட நேரிலே பாருங்கள், எல்லா கண்ணே ஒரே மாதிரி தான் எடுத்து ட்ராக் அடிப்பேன், ஆனால் எல்லாமே ஒரே மாதிரி தான் ட்ராகும் உழுவ வச்சாட்டும் உழுவோம். இந்த மேக்டன் மட்டும் தான் எப்பயாச்சும் சொதப்போம், அந்த ஒரு சொதப்பு தான் இங்கே நடந்துட்டு இருக்கு. மேக்டனை வச்சு அடிச்சு பார்த்துட்டு இப்போ எம்பி பாட்டை வச்சு ட்ராக் அடிப்பேன் உழுவுது பார்த்தீங்களா. ஸோ என்னங்க இது, ஒரு ஒரு கண்ணுக்கு இந்த மாதிரி நம்ம எந்த கேரக்டர்லாம் பிடிக்காதுன்னு சொல்கிறோமோ அந்த கேரக்டர் இப்போ புரியுதுங்களா நான் ஏன் வந்து பிடிக்காதுன்னு சொல்கிறேன்னு. இந்த மாதிரி வந்து வேண்டாம், அது சொன்னால் உங்களுக்கும் வந்து ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிரும். பதுங்கி அடிக்கிறதெல்லாம் நமக்கு பிடிக்கே பிடிக்காதுங்க, ஒரே வார்த்தையில் சொல்கிறேன். நம்ம வந்து நேருக்கு நேராக பார்த்து அடிக்கணும். என்ன சோலோ ஸ்குவாட் ஆடுறதா ஓகே அப்படின்னு பதுங்கி அடிக்கலாம், பின்னாடி வந்து அடிக்கலாம், பாஞ்சு அடிக்கலாம், எப்படி வேணாலும் அடிக்கலாம், ஆனால் முதல்ல பதுங்கணும் அப்புறம் பாயணும். இது ஸ்குவாடோட வரும்போது நம்ம தைரியமாக போயிட்டு ஏறி அடிக்கலாமே, ரிவியூ பண்ணுற ஆப்ஷன்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மேட்சில் கூட பார்த்துருப்பீங்க, நான் உட்காந்தேன் அவனை போயிட்டு எகிரி அடிக்கிறேன் குரோனாக்குள்ளலாம் உட்காந்துக்கிட்டு அடித்தேன், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கைஸ் எனக்காக இல்லைனாலும் உங்களோட ஸ்கில் உங்களோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணி நான் உங்களை டேன்னு சொல்ல மக்களே, இவன் இந்த இவன் சொல்கிறேன் சந்தான கேரக்டர் வச்சு நம்மளை போட்டு பிறந்த எடுக்கிற அந்த சாந்தனி கேரக்டர் வச்சுட்டு உங்களோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இந்த கேரக்டர்லாம் எடுக்காதீங்க ஓகேங்களா. அந்த மாதிரி நீங்கள் கேரக்டர்லாம் எடுத்தீங்கன்னா உங்கள் ஸ்கில் தான் வேஸ்ட்டாக போகும். இதுக்கு மேலேயும் அந்த மாதிரி கேரக்டர் எடுத்து இந்த டிமிட்ரி சோனியா அந்த மாதிரி என்னடா கேரக்டர் இந்த கேரக்டர் சந்தானம்னு வச்சுக்கோம், இந்த மாதிரி இந்த மேலே உட்காந்துட்டு பதுங்கி அடிக்கிறது இந்த மாதிரி கேரக்டர்லாம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய ஸ்கில் இன்னும் ஒஸ்ட்டு தான் பண்ணிப்பேன். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கேவலமாக என்ன தான் நம்ம ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும், பல காலமாக விளாண்டுட்டு ஒரு நாள் எப்படி சொதப்புது பாருங்க. எனக்கு எத்தனை மேட்ச் லாஸ் பாப்பா, இங்கே பாருங்க மக்களே உங்களோட ஸ்கில்லை வேஸ்ட் பண்ணிப்பேன்னா நீங்கள் பண்ணிக்கங்க, நான் சொல்கிறத கேட்காம. இல்லை உங்களோட எனக்காக நீங்கள் பண்ண உங்களுக்காக பண்ணுங்க, அதுதான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா. எனக்கு ஆப்போசிட்டில் வரேன்னா அப்போ தான் நல்லா இன்னும் கொஞ்சம் வேகமாக திட்ட முடியும். இங்கே பாருங்க தாம்சன் தான் இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சீசன் தான், தாம்சன் தான் பயங்கரமாக அடிக்குது. போன சீசன் கூட ஓரளவு இருந்துச்சு ஆனால் இந்த சீசன் பயங்கரமாக அடிக்குது. எடுத்து வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள், சிங்கிள் ரேட் ஆஃப் இருந்தால் போதும், ரேட் ஆஃப் ஸ்கின்னே இல்லைனாலும் பரவாயில்ல தாம்சன் எடுத்து யூஸ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சூப்பராக அடிக்குதுங்க. ஆனால் என்ன பண்ணுறது இந்த பைசன் அளவில் வந்து ரீஜனில் எடுத்த பிடிக்கணும் அப்படின்றதுக்காக அதை எடுத்து யூஸ் பண்ணி அது கடுமோ நிறைய வாட்டி அவுட் ஆயிடுறது. பைசன் செதறதுங்க முன்ன மாதிரி இல்லை, பைசனோட எந்த கண்ணு பவராக இருக்கா அதான் குறைச்சிடும் பவரெல்லாம். சரி மேலே ஒருத்தன் போனால் அவனை அடித்து டவுன் பண்ணிட்டான், அடுத்து எம்டன் ஒருத்தன் தூக்கிட்டு வந்தான், எம்டனில் இவன் ஒரு அடி அடித்தா பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த SMங்கிறவன் பார்த்தீங்கன்னா ஒரு அடி அடித்தா. இந்த ஹெல்மெட் இவன் போட்டிருக்கான் பார்த்தீங்களா, இப்போலாம் வந்து இது கேம்லே இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஐடியில் பழைய ஐடியில் இருக்கும், என்னோட ஐடியிலையும் இருந்துச்சு. இப்போ இந்த இருக்கிற நான் போய் செக் பண்ணி பார்க்கணுங்க. ஐயோ ஆரம்ப காலத்தில் ஹீரோயிக்கில் இருக்கும்போது அந்த ஹீரோயிக் டோக்கனை வச்சு வாங்குற மாதிரி இருந்துச்சு இந்த ஹெல்மெட்லாம். இப்போ தான் கொடுக்குறது எல்லாமே கேவலமாக கொடுக்குறாங்களே, அப்போ கொடுத்தது நல்லா கொடுத்தாங்க சரி ஓகே. ஏன்னா மேட்ச் மேலே மேட்சாக போட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயம் எப்படி எப்படி நடக்குன்னு தான் உங்களுக்கு காட்டினேன். இதுதான்
கடைசியாக ஒரு மேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சென்னை சிலாங்கில். ஸோ கடைசியாக ஒரே ஒரு ஆட்டம் நம்ம சார்பட்டா பரம்பரை சொல்கிற மாதிரி இந்த மேட்ச்சு எப்படி நடக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த மேட்ச் நான் எதுக்காக எடுத்து வந்தேன் அப்படின்னா, இருங்க ஒரு நம்மளோட அந்த வன்மத்தை எப்படி கக்குறது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ என்னோடய வன்மத்தை இப்படி தான் வெளிப்படுத்த முடியும். எனக்கு ஒரு இதை பிடிக்கல அப்படின்னா அது திரும்ப திரும்ப அதை பார்க்கும்போது வெறியாக தான் ஆகும். இந்த மாதிரி கேட்டனால தானே நான் சாவரக்கு போகிறேன். சோனியா நல்ல ஒரு தரமான பிளேயர் மாதிரி இருக்கான், ஆனால் சோனியா டிமிட்ரி எடுத்து வர்றான். அடுத்து இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எடுத்து வந்துச்சு, கரெக்டாக அவங்ககிட்ட டிமிட்ரிலே போச்சு. திரும்ப அவனை போய் டவுன் பண்ணுவேன், அடுத்து திரும்ப இந்த பொண்ணையும் டவுன் பண்ணுவேன். ஏன்னா மாற்றி மாற்றி டவுன் அடிக்கிறதா இருக்குது. இவன் டவுன் அடிச்சிடும் ஓகேங்களா. எதுக்காக அப்படி கேட்டிங்கன்னா, டீம்மேட்டு அவனோட டீம்மேட்டு எனிமையெல்லாம் பக்கத்தில் வரமா இருந்துச்சு. அடுத்து இந்த பொண்ணை மட்டும் வச்சுருந்தேன், யாருமே ஸ்டெப்ஸ் ஒன்றுலாம் கேட்கலனால எமௌண்ட்டை போட்டு வெறிப்பேற்றி தான் பார்த்தீங்கன்னா வந்து டவுன் அடித்தேன். பிடிக்காது நம்மளுக்கு ஓகேங்களா. சரி ஓகே, அடுத்து இது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல நம்ம வந்து வன்மத்தை காட்டியாச்சு. அடுத்து நம்ம நார்மலாக ஒரு சோலோ சூஸ்குவாலில் ஒருத்தன் செத்தானா அது இப்படி தான் சாகணும். எப்படி வேணாலும் எங்கிட்ட இருந்து வேணாலும் அடி வாங்கி சாவுறேன், ஆனால் இப்படிப்பட்ட சாவாக தான் வரணும். கேவலமாலாம் சாகக்கூடாது, எப்படி நீங்கள் பாருங்கள். ஸோ போகிறேன். நான் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன ஒருத்தன் புல்லட்டில் அடிக்கிற மாதிரி தெரிஞ்சு, நான் இதை சுட்டுட்டு ஹெச்பி இபி ஏற்றிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒருத்தன் அடித்தான். சரி பின்னாடி தானே அடிக்கிறாங்கன்னு பார்த்தா எனிமே வந்து நின்றுட்டு தான். நம்ம இந்த ஆர்ஜிஎஸ் எடுத்து விடலாம் பார்த்தேன். ஆர்ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா வந்து டேமேஜ் ஒழுங்காக போகாதுங்க, வெயிட் பண்ணுங்கள். நான் ஆர்ஜிஎஸ் எடுத்து விடுவேன், ஃபஸ்ட்டு ஆர்ஜிஎஸ் விடுவேன். அது பார்த்தீங்கன்னா போயிட்டு டேமேஜே படாது, கரெக்டாக தான் விட்டேன். ரெண்டு பேருக்கு நடுவாள விட்டேன், ஃபஸ்ட்டு ஒருத்தன் நினச்சேன், அதுக்கப்புறம் ரெண்டாவது தான். ஒரு புல்லட் பட்டுருச்சா, அடுத்து லெஃப்ட் சைடு பார்த்தா இன்னொருத்தன் இருக்கான், அஜோ அவன் அடிக்கிறது பார்த்தாரு. நான் வேறு பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஎஸ் விட்டு டேமேஜ் எடுத்துட்டேன். பின்னாடி ஒருத்தன் வந்தாங்க, எம்டன் எடுத்துக்கிட்டு குரோனா போட்டு டக்குன்னு எகிரி ஒரு அடி அடித்தேன், ஆள் செத்துட்டான். ஆனால் பின்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பையன் நம்மளை அடிச்சிட்டான். பிரச்சனை இல்லை, இது மாதிரி சாவும் நம்மளுக்கு வந்தால் பிரச்சனை கிடையாது. எங்கேருந்து எவன் அடிக்கான்னு தெரியாமல் டப்புன்னு சாப்பிட்றது தான் பெரிய வைத்தறிச்சலாக இருக்குது. சரி ஓகே மக்களே, இந்த வீடியோ சைலன்ஸ் யூஸ் பண்ணி அடிச்சிருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லைங்க, அந்த கேரக்டர் யூஸ் பண்ணி அடிக்கிறது தான் கடுப்பாகுது. சரி ஓகே மக்களே, இந்த வீடியோ தான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வேலையில் வந்துக்கலாம். போயிட்டு வரேன். பை காஸ் அண்ட் லவ் யூ, லவ் யூ டு ஆல். பை. சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.